நண்பர்களே, குரூப் டூ ரிசல்ட் சார்பாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இன்று ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதன்படி அறிவிப்பு நம்பர் 69 கீழ் 2022 28/10/2022 தேதியன்று ஊடகங்களுக்கு அவர்கள் ஒரு செய்தியை கூறியிருக்கிறார்கள். அதை நாம் இப்பொழுது காண்போம். அந்த செய்தியின்படி, ஒருங்கிணைந்த குடிமை பணிகளுக்கான தேர்வு 2-2A ஆகியவற்றிற்கான முதல்நிலை எழுத்துத் தேர்வு கடந்த 21/5/2020 அன்று நடைபெற்றது. இதற்கிடையே மகளிருக்கான இடஒதுக்கீட்டினை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தன. மேற்படி வழக்குகளில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பினை வழங்கிய நிலையில், அதனை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக பல்வேறு கட்ட கலந்தாலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் ஆணைகளை செயல்படுத்துவது தொடர்பாக மென்பொருளில் உரிய மாற்றங்கள் செய்யும் பணி நிறைவடையும் தருவாயில் உள்ளது. அப்பணி நிறைவுற்ற பின்னர் மேற்படி தேர்வின் முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக செய்தி சமூக ஊடகங்களில் வெளிவரும் ஆதாரமற்ற தகவல்களை நம்ப வேண்டாம் எனவும், அதிகாரப்பூர்வமான தகவல்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் இளையதளத்தினை மட்டுமே அணுகுமாறு தெரிவிக்கப்படுகிறது. இப்படி இத்துறையின் செயலாளர் பி. உமா மகேஸ்வரி அவர்கள் டிஜிட்டல் முறையில் கையொப்பமிட்டு இந்த தகவலை மக்களுக்கு வெளியிட்டிருக்கின்றனர். எனவே நீங்கள் குரூப் டூ தேர்வு எழுதி அதற்கான ரிசல்ட்டுக்காக தேர்வு முடிவுக்காக காத்திருந்தால் இன்னும் சற்று காலதாமதமாகும் அந்த தேர்வு முடிவுகள் வந்து சேர்வதற்கு. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரைவில் நல்ல தேர்வு முடிவு உங்களுக்கு வந்து சேரட்டும். நன்றி, வணக்கம்.